Good morning, Abhi sir. What are you doing? என்னென்ன போட்டீங்க கோதுமை மாவு அப்புறம் வந்து சக்கரை வந்து பொடி பண்ணுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் கோதுமை மாவு பவுடர் சுகரு ஏலக்காய் கொஞ்சோண்டு பவுடர் ஓகேவா இப்போ அது பண்ணிட்டு அதில் வந்து வேற என்ன ஆமாம் வெண்ணெய் இருந்தால் பட்டர் நம்ம சேர்த்துக்கலாம் நெய் போட்டுக்கலாம் எதாவது ஒன்று சேர்த்தோன்னா கொஞ்சம் ஒரு கிறிஸ்பியாக வரும் தேவையான அளவு இந்த சோடா பூ அது வந்து அதே மாதிரி நார்மல் உப்பு சால்ட்டும் கொஞ்சம் போட்டுக்கோங்க அது வந்து அந்த டேஸ்ட்டுக்காக ஆமாம் இப்போ செய்கிறதுக்குள்ளேயே இப்போ நம்ம செஞ்சிட்ருக்குள்ளதே அதுக்குள்ளே சர்வீஸ் வந்துட்டாங்க ஸோ அதனால சர்வீஸுக்கு வந்து இப்போ சர்வீஸுக்கு பிடிச்சா அந்த கேக் கொடுக்குறோம் இந்த சர்வீஸ் எடுத்துங்க ஐயா சர்வீஸுக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஸோ சாப்பிட்டு டீ பார்க்க போயிட்டாரு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இது மாதிரி பண்ணிவிட்டு கோதுமை மாவு நல்லா கொஞ்சம் பவுடர் மேலே போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி திக்னஸ் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஷேப் கொண்டு வர போகிறோம் ஓகேவா இது எங்கே போவா நெட்டில் பார்த்து கற்றுக்கீங்களா இல்லை என்னோட மாமியார் செஞ்சு கொடுத்தாங்க இல்லை சர்வீஸ் சொல்லி கொடுத்தாங்க எங்கள் எங்கள் அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க எனக்கு ஓகேவா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஓகேவா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா காஜு கட்லி போடுவாங்க பெரிய ரவுண்ட் அந்த பேன் கேக் பண்ற மாதிரி ரவுண்டா நம்ம தேய்ச்சிட்டு கரெக்ட் அதுல வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேயா இப்போ வந்துருச்சா இப்போ பாருங்க பாருங்க ஓகேவா இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த ஷேப் வந்துரும் பாத்தீங்களா இப்போ வந்துருச்சா பாருங்க ஓகேவா பிடிச்ச மாதிரி வந்துருச்சா பரவாயில்ல பாபா பாருங்க இப்போ இது ரொம்ப ஒட்டாத ஒண்ணாகுது இது அப்படியே இது பண்ணி சரி இப்போ நீங்க மாவு தேய்க்கும் போது ஒட்டாம இருக்கிறதுக்கு எதுவும் போடுவீங்களா நம்ம வெறும் அந்த ப்ளைன் அந்த மாவை கொஞ்சம் தூவிக்கலாம் தூவிட்டு அதுக்கு மேலே நம்ம பண்ணிக்கிறோம் ஓகேவா இப்போ இது ரெடியாக இருக்குது இப்போ இங்கே வாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இது கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம் கடலெண்ணெய் ஆமாம் கடலெண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கடலெண்ணெய் நான் வந்து ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ ஹீட் பண்ணிட்டுருக்கேன் இதுக்கு வந்து ரொம்ப ஹீட்டும் ஆகக்கூடாது என்ன ஏன்னா அது சின்ன சிம்மில் வச்சா போதும் சி ஆமாம் ஃபஸ்ட்டு ஹீட் ஆனால் அதுக்கப்புறம் சிம் கொண்டு வந்துடுவோம் சிம் ஒன்றா சிம்ட்டு வாபாவா என்ன காஞ்சிருச்சு பாருங்க இப்ப டக்குன்னு நம்ம எல்லாமே அப்படியே போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் கொஞ்சம் எந்த பீஸும் உங்களை மாதிரி மாம்ஸ் வந்து குழந்தைகளுக்கு ஈஸியா செஞ்சு
பாருங்க ரொம்ப அதாவது ரொம்ப கலர்ஸ் வராங்க, கொஞ்சம் பிஸ்கட் கலர் வச்சுக்கணும், பிஸ்கட் அந்த பிஸ்கட் கலர் வச்சுக்கோங்க. பின்ன கொஞ்சம் லைட்டாக மாறும், கொஞ்சம் பூரி மாதிரி வரும். என்ன பூரி மாதிரி வந்துட்டோன்னே கிறிஸ்பியாக இருக்கும், வேற என்ன அந்த கருகாது, நல்லா இருக்கும், கலர் நல்லா சூப்பராக இருக்கும், வந்து நல்லா இருக்கும். ரொம்ப நீங்கள் வந்து ரொம்ப ஈஸி, லெஸ் தேன் 15-20 minutes பாத்தீங்கன்னா எல்லாமே ரெடியா இருக்கு, அப்படியே போட்டு வந்துடலாமா? இப்ப பாத்தீங்கன்னா இது வேற நிறைய போட்டிருக்கீங்க எங்களுக்கு தான். அது வந்து பாத்தீங்கன்னா இது எப்பயுமே லைட் ஃபிளேம்ல தான் வைக்கணும், ஏன்னா அப்பதான் இது வந்து கரெக்டா கொஞ்சம், ஏன்னா போதும்னால கொஞ்சம் திக்னஸ் இருக்கு, அதனால அப்பதான் நமக்கு உள்ளே நல்லா பாயில் ஆகும். இப்ப அப்படி இங்க வாங்க, இப்ப நம்ம பண்ணியாச்சு. சவுண்ட் பாத்தீங்கன்னா எப்படி வருது பாத்தீங்கன்னா கிறிஸ்பியா இருக்கு, இந்த மாதிரி சவுண்ட் வந்து கிறிஸ்பியா இருந்தா மட்டும்தான் வரும். ஓகேவா, இதை அப்படியே நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ ஒரு பவுல்ல எடுத்து போட்டு அப்படியே நம்ம ரெடி பண்ணோம். சர்வீஸ்க்கு எல்லா பிள்ளைங்களும் தான் அப்பா அம்மா பர்த்டேக்கு வந்து சர்ப்ரைஸ் தருவாங்க, நீங்க வந்து உங்க பர்த்டேக்கு வந்து சர்வீஸ் சர்ப்ரைஸ் கொடுப்பீங்க. கரெக்ட், இப்ப பாருங்க இருக்கா, இந்தாங்க அப்படியே கொண்டு போய் சர்வீஸ் கொடுங்க. பாதி இப்ப நான் சாப்பிடுவேன், கவலைப்படாதீங்க. சர்வீஸ் இந்த சூப்பரா வந்திருக்கு போலவா, எல்லாமே சூப்பரா இருக்கு. சர்வேஸ் நமக்கு பிடிச்சிருக்காடா? சர்வேஸ் சர்வேஸ் Thanks for watching, like, share, subscribe, and subscribe. So, please, 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 please